ஹலோ கைஸ் ராக்கி ரைடர் சேனல் சார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வந்து என்ன வண்டி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டி தான் வந்து என்னோட வண்டி. வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஜெட்டாரு, எமகோட பிராண்டு. இந்த வண்டியை பற்றி தான் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து இதே வண்டி நான் நிறைய வண்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த வண்டியை பற்றி இப்போதைக்கு இந்த வண்டி தான் என் கையில் இருக்கு. இந்த வண்டி வச்சு தான் இப்போதைக்கு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் தாண்டிருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 7 கிலோமீட்டர் தாண்டிருக்கு. சுவிட்ச் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆரன் சவுண்ட் நல்லா தான் இருக்குது. எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை. கண்ணாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்கும், அது வேற எங்கேயும் உடையில. வீட்டில் ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போது லைட்டாக வந்து செவத்தில் எடுத்துச்சு, அதனால தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியை வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு எந்தெந்த வண்டியை வந்து கம்பேருக்கு வந்து என்னோடய லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பேருக்கு நான் வேறு எந்த வண்டியுமே வைக்கல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் இதோட ப்ரீவியஸ் மாடல் வச்சுருந்தேன். அப்போ இந்த மாடல் யூஸ் பண்ணும்போது வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. எங்கள் அம்மாவை குறைச்சி கூட்டிகிட்டு போகிறதாலும் சரி, லக்கேஜ் ஃப்ரெண்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறதுனாலும் சரி, இன்னும் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வச்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும். தண்ணி கேன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக தான் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும், ஹரிசன்டலாக வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஊக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஓகே, ரொம்பலாம் வந்து வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, நமக்கு தேவையான பொருளை வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம், ஓரளவுக்கு வந்து வச்சு வெயிட் தாங்கும். அது இல்லாமல் வந்து இந்த வண்டியில் வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக கொடுத்துருப்பாங்க, அது இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். அதெல்லாம் வந்து வண்டியோட டிக்கில் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் மாடல் வந்து சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற மாடலில் பார்த்திங்கன்னா இதில் இம்பிள்டாகவே வந்து சாவியில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் வந்து சாவி இங்கே போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாவி இங்கேயே வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோன்னா டிக்கி வந்து ஓப்பன் ஆகிடும். இதிலே வந்து பெட்ரோல் இருக்குது. இன்னும் ஒன்று, பெட்ரோல் வந்து கொஞ்சம் வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க, என்டாக்ல வந்து வெளியே கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுவும் வந்து கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் இது இருக்குன்னு தான் பேர். ஆனால் வண்டியை வாங்கும் போது ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்ன வரையுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. இது எதுக்கு தான் இருக்குதுன்றதே வந்து எனக்கும் தெரில. ஆனால் இது வந்து நம்ம பேர் பண்ணோம்னா என்னென்ன காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் வந்து பாருங்கள், இதான் ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணோடனே காமிக்கிறது. அந்த ஆப் இது காமிக்கும், ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சிருங்க பார்த்தீங்கன்னா, பேட்டரி இண்டிகேஷனு, மொபைல் இண்டிகேஷனு, மெசேஜ் அலர்ட்டு இதெல்லாம் காமிக்கும். இதுதான் இல்லை. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆக்சரிஸ் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன். மற்றபடி வந்து வேறு எதுவுமே மாற்றல இந்த வண்டியில். மற்றபடி வந்து வண்டி ஸ்டாக்லேயே தான் இருக்குது. நான் வண்டியை வாங்கும் போதே வந்து பம்பரை மாற்றலாம்னு நினச்சேன். அப்புறம் கடைசியில் வந்து எதுக்கு இந்த பம்பரை மாற்றிக்கிட்டு வேஸ்ட்டாக வந்து அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். இந்த வண்டியை எடுக்கிறது முன்னாடி வேறு எதுவும் கம்பேருக்கு வந்து வேறு எந்த வண்டியும் யூஸ் பண்ணல. இது வந்து அதான் அப்பயே சொல்லிட்டேன். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் இதான் பார்த்துக்கோங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டு லைட்டோட விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் இதோட விசிபிலிட்டி பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் நீங்கள் அப்படியே இந்த பக்கத்தில் அப்படியே வண்டி வந்து ஒரு 360 டிகிரி அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு கொஞ்சம் சிறப்பு இருக்கும். எப்படி இந்த சிறப்பு வந்ததுன்னு வந்து அந்த கதையை கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சொன்னால் அதை வச்சு நீங்களும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் பார்ப்பீங்க. அப்புறம் மற்றபடி வண்டி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியே வந்து ஃப்ரெண்டோட வெளியே வந்தேன், சரி அப்படியே வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கேன். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, வண்டியை வச்சு இது வரைக்கும் வந்து நான் லாங் டிரைவ் எதுவும் போகல. இப்போதைக்கு வந்து நான் லாங் டிரைவ்னு சொல்லி நான் இப்போதைக்கு இங்கே தான் வந்து கிளம்பத்துக்கு தான் வந்திருக்கேன். இது இதுதான் வந்து என்னோடய தூரமே. ஆனால் இது வரைக்கும் வண்டி வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 7.5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. வண்டி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஏப்ரல் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுது. இப்போ போன ஏப்ரலில் தான் நான் வண்டி எடுத்தேன். வண்டி வந்து ஓட்டுறதுனால வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. இது வரைக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் பண்ணது கிடையாது. வேறு என்ன சொல்கிறது, வண்டி ஸ்பேஸ் நல்லா இருக்குது, பசங்களை வந்து ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரெண்டில் உட்கார வச்சு பசங்களை ஓட்டுறது வந்து அது வந்து லீகல் கிடையாது. லீகல் தான், பட் வந்து அது வந்து உங்களோட சேஃப் பர்சைடாக பசங்களை ஃப்ரெண்டில் வச்சு உட்கார வச்சு ஓட்டிக்கலாம். மற்றபடி ஒரு 3-4 பேர் உட்காந்து போனாலும் வந்து நல்லதாக இருக்குது. பட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது இந்த வண்டியில். என்னென்ன இது இப்போ இதோட குட் திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து மைலேஜ் தருது, அது ஒரு குட் திங்ஸு. வண்டியோட லுக்கும் நல்லாயிருக்கு, அது ஒரு குட் திங்ஸு. 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, அது ஒரு 3 பாயிண்ட்டு. லைட் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, அது வந்து 4 பாயிண்ட்டு.
லக்கேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வச்சுட்டு போகலாம், அது ஓகே தான். இது நீங்கள் குட் திங்ஸில் வச்சாலும் ஓகே தான், பேட் திங்ஸில் வச்சாலும் ஓகே தான் எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். அப்போ வந்து இதோட பேட் திங்ஸை பற்றி பார்க்கலாம். பேட் திங்கில் மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் அதிகமாக வந்து பேனல் கேப்ஸ் நிறையா தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேனல் கேப்ஸ் நிறையா இருக்குது. இது இங்கெல்லாம் இங்கே இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு வந்துடா. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேனல் கேப் தெரியும், தெரியுதா தெரு பாருங்கள், இங்கே ஒரு பேனல் கேப்பு. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பேனல் கேப் இருக்குது. அதில் வந்து இங்கே லாஸ்ட்டாக ஒரு அடி வண்டி கீழே போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ கீழே போட்டதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான். ஒரு அடி வந்து கீழே போட்டோடனே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லொடலுடன் சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக வந்து இப்படி திட்டுனா வந்து சத்தம் ஒரு சில சமயத்தில் வரும். இந்த அதே மாதிரி இந்த டிஎல்ஆர் லைட்டு வந்து எது குத்துக்கிறான்னு தெரில, ஆனால் வந்து வண்டி வந்து ஆனில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஏரியதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து வண்டி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு எதுவுமே வந்து என்ன குவாலிட்டி வந்து சொல்ல மாட்டேன். மெயினாக வந்து இந்த பேனல் கேப்ஸு இதுதான் வந்து எனக்கு பிடிக்கல. மற்றபடிலாம் வந்து எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டாக தான் இருக்குது. வேறு என்ன உங்களுக்கு சொல்கிறது, வேறு எதில்ல எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, லாஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னேன் இங்கே வந்து கொஞ்சம் சிராய்ப்பு இருக்கும், எப்படி இந்த சிராய்ப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே எனக்கும் கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே வந்து அது வேலை செய்கிறது பக்கத்தில் தான். அது வந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோக்குள்ளே பிரிட்ஜு வழியாக வந்து போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்து ஓட்டணும், வேறு எதையும் வந்து கண்டதெல்லாம் பறக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதில் தான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதே மாதிரி மண்தர தான் இருந்தது, பட்டுன்னு ஸ்டேரிங் வந்து ரைட்டில் திருப்பிட்டா வாரிடுச்சு. அதனால தான் இந்த சிறப்பு வந்தது. இந்த சிறப்பை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன், இல்லை வந்து இந்த பேனலே மாற்றலான்னு பார்த்துட்ருக்கேன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். வேறு மாதிரி பற்றி ஸ்டிக் பற்றிக்கு அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஸ்டிக்கரிங் அச்சலாம் தான் நினச்சிட்ருக்கேன். வேறு இந்த வண்டியில் வந்து இது வேறு எதுவும் கம்ஃபர்டில், அதே மாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாயிருக்கு. கீழே விழுந்துமே வந்து பிளாஸ்டிக் வந்து எதுவும் உடையலை, வெறும் வந்து வண்டி ஃபுல்லாகவே வந்து சாஞ்சிச்சு. ஆனால் சாஞ்சுமே வந்து பிளாஸ்டிக் வந்து பாருங்கள் நல்லா வந்து ஸ்டிப்பாக இருக்குது, நல்லா வந்து வெறும் தேய்ச்சதெல்லாம் முடிச்சிச்சு. மற்ற வண்டியாக இருந்தால் என்ன இருக்கும், உடஞ்சிருக்கும். நான் எதனால் வந்து மற்ற வண்டியை வந்து மெயினாக வந்து எதுவுமே வந்து சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மற்ற வண்டியை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரில. பட் இந்த வண்டி யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே நான் இது வரைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்குமே சரி, நான் எதுவுமே வந்து இந்த ரே ZR-ல வந்து யமஹாவில் இருக்கக்கூடிய வண்டியில் வந்து ஒரு வண்டி ஆல்ரெடி கிங்காக இருக்குது, அடுத்த வண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வண்டி தான் வந்து நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி கிங்காக இருக்கிற வண்டியை வச்சுருந்தேன். பட் இப்போ அந்த வந்து போயிடுச்சு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். இதோட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலாவது வண்டி இது. என்னடா அவன் வண்டி மாற்றினே இருக்கான்னு சொல்லி நினைக்காதீங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு வண்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ப்ளெண்டர் தான் ஒரு வண்டி வச்சுருந்தேன். அந்த வண்டி எதனால் நான் மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லேயும் சரி, நிறைய ஸ்டிச்சஸ்லாம் இந்த மாதிரி ஒயிட் ரிங்ஸ்லாம் போடுற இடத்துலலாம் சரி, வண்டியை வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்தாலும் சரி எந்த ஒரு பம்ப்ஸுமே வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் ஸ்ப்ளெண்டரில் அது ஒன்று தெரியும். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிக்னல் நிற்கும் போது வந்து அதில் ஐத்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அது சிக்னல் நிற்கும் போது மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய டைம் வந்து ரன்னிங்லேயே போகிறப்பே அந்த ஆஃப் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருந்தது. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அடிக்கடி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிறது, கீர் வந்து கட் பண்ணி ஓட்டுறது டிராஃபிக்கில், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ வந்து கீர் இல்லாத வண்டியை ஓட்டவும் வந்து டிராஃபிக்கில் எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டாகுது. மற்றபடி ஹைவேஸில் ஓட்டுறதுனா கீர் வண்டி நல்லாயிருக்குமே ஒழிய சிட்டிக்கு வந்து கீர் வண்டி வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை. அதனால தான் வந்து இப்போ நல்லா இருக்கணும், மைலேஜ் ஓரளவு நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான், லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வண்டியை மெயினாக சூஸ் பண்ணுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அப்புறமா வந்து இன்னும் ஒரு சில விஷயம் சொல்ல மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வரைக்குமே வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் எதுவும் ஆனது கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் ஆகுது, இன்னொரு எதுவுமே பஞ்சர் ஆனது கிடையாது. அதே மாதிரி வந்து பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே எனக்கு வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து விட்டு ஏறி இறக்கியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து தட்டினதில்லை, நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சொன்னதை இப்போ சொல்கிறேன்,
ஆனா இது முன்னாடி வச்ச இந்த வண்டில வந்து பாத்தீனா ஹாலஜன் பல்ப் கொடுத்திருந்தாங்க சோ வந்து எல்இடி கொடுத்திருக்கறனால வந்து ஒரு பெரிய யூஸ் என்னன்னா வந்து ஹாலஜன் இருக்கும்போது வந்து பிரைட்டா இருந்துது பட் அதை விட இப்ப வந்து எல்இடி கொடுத்திருக்கறனால வந்து இன்னும் நல்லா பிரைட்டா இருக்குது இத வண்டி இத வண்டியை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த லைட்டை பத்தியே வந்து உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்ப அப்பதான் உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு தெரியும் வேற இந்த வண்டியில வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு கிராப் ரயில் வந்து பேரண்ட்ஸ் அம்மாலாம் ஏறும் போதெல்லாம் வந்து இது கிராப் ரயில் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குது இந்த சைடில் ஹேண்டில் பேக் பிடிக்கிறதுக்கு லேடிஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது லேடிஸ் புட்ரெஸ்டும் சரி நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது வேறு அதே மாதிரி வந்து வண்டியில் வந்து இண்டிகேட்டர் கொடுத்து வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க எல்இடி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் தேவையில்லை நிறைய பேர் வந்து எல்இடி கொடுத்துருந்தா மட்டும் போடுறாங்களேன்னு நிறைய பேர் போடவே மாட்டேங்கிறாங்க மற்றவங்கள விடுங்க எனக்கு வந்து இதுவே வந்து எனக்கு இது போதுமானதாக தான் இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் பேரை போட்டிருப்பேன் என் வண்டின்னு தெரியணும் அதுக்காக தான் நான் போட்டிருக்குது அப்போ கொஞ்சம் வீட்டில் வந்து சாமி இதெல்லாம் பார்ப்பாங்க அதனால தான் வந்து முன்னாடி இது தொகை விடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க சொன்னாங்க சார் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்து சரி தொங்க விடுவோம்னு சொல்லி தொங்க விட்ருக்கேன் மற்றபடி அதே மாதிரி வந்து வண்டி வந்து ஒரு வருஷம் ஆகும் சொன்ன பார்த்தீங்களா வண்டி இது வரைக்கும் ரெண்டு சர்வீஸ் வந்து ஷோரூமில் கொடுத்துருக்கேன் ஷோரூமில் கொடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் இல்லை ஒரு 600 ஆன மாதிரி ஞாபகம் அப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் விட்டேன் அது வந்து ஒரு 1000 ஆச்சு தேர்ட் சர்வீஸ் உள்ளான்னு சொல்லி பார்த்தேன் தேர்ட் சர்வீஸ் வந்து விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்துருச்சு ஃப்ளட்டு வந்தனால வந்து ஷோரூமில் கேட்கும்போதெல்லாம் வந்து வண்டி நிறையா வண்டி ஸ்டாக் இருக்குது 2 ஆகும் 3 ஆகும் சொல்லி சொல்லிட்டாங்க அந்த டைமில் என்னோடய வண்டியில் வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் விட வேண்டிய டைம் ஆயிடுச்சு அது இல்லாமல் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்ஃபேக்ஷன் லைட்டும் வந்து கண்டினியூ ஏரிய ஆரம்பிச்சிச்சு மேல்ஃபேக்ஷன் லைட்டும் சரி இந்த ஸ்பீடோ மீட்டர் கேபிளும் ஒர்க் ஆகலை ரன்னிங்க்கு எதுவுமே ஒர்க் ஆகலை சரி இது கண்டிப்பாக வந்து ஷோரூமில் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம வந்து அதை ஷோரூமில் எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் ஷோரூமில் வந்து நம்ம சொல்லிட்டாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுக்க முடியாதுன்றதால வந்து பக்கத்தில் நியர்பையில் இருக்கிற கடையில் வந்து கொடுத்துட்டேன் நியர்பையில் கடையில் விட்டு ஷோரூமில் கேட்டப்போ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் சொன்னாங்க அதே பட்ஜெட் தான் வந்து எங்கள் நியர்பையில் இருக்கிற மெக்கானிக்கிட்ட கொடுத்துருப்போம் அதே ரேட்டு தான் சொன்னார் பட்டு சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து தேர்ட் சர்வீஸ் வந்து அங்கே விட முடியாது இதுக்கப்புறம் அடுத்த சர்வீஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணால் வந்து ஷோரூமில் தான் மெயின்டைன் பண்ணுவேன் இது வரைக்கும் வந்து எப்பயுமே வந்து நான் ஷோரூமில் தான் கொடுத்து மெயின்டைன் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வரையும் வந்து வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் வண்டியை வந்து 2000 கிலோமீட்டருக்கு ஒர்க்க வந்து நான் இன்ஜின் ஆயில் மாற்றின்னே இருப்பேன் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும் இன்ன வரைக்கும் சரி நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஆனால் இதில் வந்து வண்டியில் இன்னொரு ஒரு ப்ராப்ளத்தை நான் சொல்ல மாட்டேன் என் எனக்கு மட்டும் அப்படி நடந்தால் இல்லை மற்ற எல்லாருக்குமே அப்படி நடந்தால் என்னன்னு தெரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டப்போ வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 10 லோ பிக்கப்பில் வண்டி எடுக்கிற பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து பெல்ட்டு சைடில் வந்து ரியரில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஜர்க்காய் ஜர்க்காய் வண்டி நவருது அது ஷோரூமில் கேட்டால் வந்து அது எல்லாருக்குமே தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரில ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஒருவேளை வந்து அது என்னோடய ரைடிங் ஸ்டைலுக்கு மாறலாம் ஒருத்தர் ரைடிங் ஸ்டைல் ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறலாம் அதே மாதிரி வந்து வண்டியில் வந்து இன்னொன்று ஒன்றுன்னா மைலேஜ் வந்து நானாக வந்து அக்யூரேட்டாக வந்து செக் பண்ணதில்லை ஃபஸ்ட்டெலாம் செக் பண்ணி இந்த ஸ்டார்டிங்கில் வண்டி வாங்கின புதுசில் செக் பண்ணேன் ஒரு 50 ஆவரேஜாக கொடுத்துருந்தது இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லி பார்த்தா ஸ்பீடோ மீட்டரில் இருக்கிறத பார்த்தா வந்து நான் வந்து இவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி ஓடிட்டுருக்கேன் இப்போ இன்றைக்கி தான் வந்து பெட்ரோல் போடுற லாஸ்ட் டைம் பெட்ரோல் போடும்போது நோட் பண்ணேன் இப்போ பெட்ரோல் போடப்போ அதை க்ளோஸ் பண்ணோம் எவ்வளோ மைலேஜ் வந்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பைபாஸில் தான் நின்றுட்டுருக்கோம் பக்கத்தில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ்லாம் இருக்குது ஐடி டவர்ஸ்லாம் இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்போ வந்து சண்டே டைமில் வந்து வீடு எடுத்துருவோம் எல்லாம் வீட்டுக்கு போக வேணாம் பண்ணிட்டுருப்பாங்க ஏதாவது இந்த டைம் வந்து பண்டிகை டைம் வர எல்லோரும் ஊருக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி வந்து சரி ஓகே கைஸ் இந்த வீடியோவில் வந்து நான் இதோட அதே மாதிரி வந்து மிரர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதுவும் குவாலிட்டி பிடிக்கல வியூ அந்த அளவுக்கு நல்லதாக அப்படின்னு சொல்ல முடியாது வியூ வந்து நல்லதாக இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரியல் விசிபிலிட்டி நல்லதாக இருக்குது மற்றபடி வேற என்ன வேறு எதுவும் இல்லை கைஸ் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
அதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பொங்கல், எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே சொல்லிவிடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.